தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே தோட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 15 லிட்டர் கள்ளச்சாராய ஊறல் மற்றும் 1 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல், இதில் ஒருவர் கைது. தமிழகத்தில் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 15க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய தடுப்புச் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவின்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் இரவு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சாத்தான்குளம் அருகே உள்ள சடையன் கிணறு பகுதியைச் சேர்ந்த சின்னத்துறை என்பவரது தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சி விற்கப்படுவதாக சாத்தான்குளம் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து சின்னத்துறை தோட்டத்தை சோதனை செய்ததில் அங்கு கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது தெரிந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த 15 லிட்டர் கள்ளச்சாராய ஊறல் மற்றும் 1 லிட்டர் கள்ளச்சாராயம் தயார் செய்ய பயன்படுத்தப்பட்ட கேஸ் அடுப்பு, இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததுடன் கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்த சின்னத்துறையும் அதிரடியாக கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.